to teach to live இது நம்ம சானல் வணக்கம் குழந்தைகளே வகுப்பு இரண்டு நாள் ஆறு தமிழ்ல நாம இன்னைக்கு பாக்க போற தலைப்பு பேசாதவை பேசினால் பேசாதவை பேசினால் நான் என்ன மார்த்தோம் இது வரைக்கும் நீங்க பேசியே பார்க்காத சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து இப்போ பேச போகுது பார்க்கலாமா கதைய ஹை பூங்கா வந்து விட்டேனே அந்த பாப்பா பூங்காவுக்கு போகிறாள் பூங்காவுக்கு உள்ள போகும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூங்காவுக்கு போனா உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் தானே பூங்காவுக்கு போனதும் மிக அழகாக இருக்கிற பூக்களை பார்க்கிறாள் அட அழகா இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கறா அந்த பூக்களை பார்த்து அந்த பாருங்களே அங்க என்ன எழுதி இருக்கு அதை பார்த்துட்டு அவ பறிக்கல பூவை அந்த பூ அவளை பார்த்து சொல்லுது எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தானே பூக்கள் எல்லாம் இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல பூக்களை பறிக்காதீர் நடைபாதையை இங்கே கடக்கவும் அப்படியெல்லாம் எழுதியிருப்பாங்க நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிலாம் எழுதியிருந்தாங்கன்னா அந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை நம்ம கண்டிப்பா பின்பற்றி நடந்துக்கிடணும் இல்லைன்னா வர்ற எல்லாரும் பூக்களை பறிச்சிட்டா பூங்காவில் பூக்கள் இருக்குமா இருக்காது இல்லையா பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு இருக்கிறத அந்த பொண்ணு எவ்வளோ அழகா ஃபாலோ பண்றா பாத்தீங்களா நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்களா குழந்தைகளா நீங்க எல்லாரும் நல்ல குழந்தைகள் தானே அப்படித்தான் இருப்பீங்க இல்லையா அடுத்ததா நேரம் ஊஞ்சல் கிட்ட போறா ஊஞ்சலா ஆடிக்கிட்டே இருக்கா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஊஞ்சல் ஆடும்போது ஆனால் அந்த குழந்தை என்ன பண்றா பாருங்க நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன் அவர்கள் ஆடட்டும் நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன் அவங்களும் ஆடணும் இல்லையா சுற்றி நிறைய குழந்தைகள் ஊஞ்சலுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க காத்து அவங்களுக்கும் நாம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவ ஊஞ்சலை விட்டு இறங்க போறேன்னு சொல்றா அதுக்கு அந்த ஊஞ்சல் என்ன சொல்லுது நல்ல பண்பு மகிழ்ச்சி நல்ல பண்பு இல்லையா அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கிறது உம் அதுதான் சொல்றோம் மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம மட்டுமே அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்க கூடாது என்ன குழந்தைகளே நீங்களும் செய்வீங்க தானே இப்படி அப்புறம் மெதுவா அங்க போய் அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல உட்காந்து என்ன செய்யறா சாப்பாடு சாப்பிடுறா சாப்பிடும்போது சிந்தவே இல்லையா கீழே இறக்காம அருமையா சிந்தாம சாப்பிடுற அந்த குழந்தை அதுக்கு அந்த டேபிள் சொல்லுது கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாய் பாராட்டுக்கள் கீழே இறக்காம நீ சாப்பிடுற உனக்கு பாராட்டுக்கள்னு சொல்லுது அதுக்கு அந்த பாப்பா என்ன சொல்றா தெரியுமா ஈக்கள் மொய்க்கும் உணவை வீணாக்க கூடாது அல்லவா ஈக்கள் நம்ம உணவை கீழே சிந்துனா மொய்க்க வரும் இல்லையா அதே சமயம் உணவை உருவாக்குறதுக்கு ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு அப்ப நம்ம உணவை வீணாக்கலாமா வீணாக்கவே கூடாது நீங்களும் உங்களோட உணவை வீணாக்கவே கூடாது என்ன குழந்தைகளே நேர போய்கிட்டே இருக்கா போகும்போது கையில இருக்கிற குப்பைய தூர போடணும் இல்லையா அதுக்கு என்ன யோசிக்கிறா கீழே வீசினால் குப்பை தொட்டியில் போடலாம் குப்பை தொட்டி பதில் சொல்லுது என்னை பயன்படுத்தினாய் நன்று நாமளும் சில குப்பைகளை கண்டோம்னா வகுப்பறையில இருக்கும் போதோ இல்லைனா வீட்டுல இருக்கும் போதோ அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் எங்க தான் போடணும் குப்பை தொட்டியில தான் போடணும் கீழே போட்டீங்கன்னா கீழே ஃபுல்லா குப்பையாயிடுமா வீடும் அழுக்கா ஆயிடும் அதனால கண்டிப்பா குப்பை தொட்டியை பயன்படுத்தவும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குடிநீர் குழாய பார்க்கறா அந்த குடிநீர் குழாயில தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருக்கிறது அப்ப என்ன பண்றா குடிநீர் கொட்டி கொண்டே இருக்கிறது மூடிவிட்டு செல்வோம் அப்படின்னு குழாயம் மூடிட்டு போக முயற்சி பண்றா அப்போ அந்த குடிநீர் தொட்டி என்ன சொல்லுது நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி நீர் வீணாவதை நாம் என்ன செய்யணும் நிச்சயமா தடுக்கணும் அதே சமயம் நாமளும் தண்ணீரை எந்த காரணத்துக்காகவும் வீணாக்க கூடாது இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம தண்ணீரை வீணாக்குறோம் ஆனா தண்ணீரை வீணாக்கணும்னா நமக்கு அடுத்தடுத்த சந்ததியினர் தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்பவே நாம தண்ணீர் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களுக்கு உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்டு பாருங்க அப்பதான் தெரியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் இப்ப நல்ல தண்ணியெல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா அதனால தண்ணீரை நாம வீணாக்கவே கூடாது குழந்தைகளே எல்லாம் முடிந்தது பூங்காவை விட்டு அவள் வெளியேறுகிறாள் வெளியே வரும்போது வருகைக்கு நன்றின்னு அங்கே ஒரு பலகை இருக்கு அவளுக்கு வியப்பாக இருக்குது ஏன் வியப்பாக இருக்குது இங்கே இருக்கிற எல்லாமே பேசுது இல்லையா முதல்ல பூ பேசிச்சு குப்பை தொட்டி பேசிச்சு மேஜை பேசிச்சு குடிநீர் தொட்டி பேசிச்சு இப்படி எல்லாமே பேசுறத பார்த்ததும் அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு இங்க எல்லாமே பேசுதே அப்படின்னு அங்க வருகைக்கு நன்றின்னு ஒரு பலகை கூட இருந்தது சரி மல்லி எழுந்திரு பூங்காவிற்கு செல்ல வேண்டுமேனு அவங்க அம்மா எழுப்புறாங்க எழுப்பும் போதுதான் தெரியுது இதுவரை மல்லி கண்டது எல்லாமே கனவுதான் என்ன குழந்தைகளே இன்னைக்கு கனவா இருந்தாலும் நல்ல நல்ல சில கருத்துக்களை மல்லி கதையில நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா என்னென்ன கருத்துக்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் பூக்களை பறிக்காதீர் மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் உணவை வீணாக்காமல் இருப்பது நல்லது குப்பையை குப்பை தொட்டியில் போடவும் தண்ணீரை வீணாக்காதீர் இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இது சார்ந்த ஒரு செயல் திட்டம் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை முடிச்சு வைங்க நாம் அடுத்த வாரம் புது பாடத்துடன் சந்திக்கலாம் நன்றி